டெல் மீ அபவுட் ஹைட்ரோ கார்பன் ப்ராப்ளம். அப்புறம் வந்து இந்த டெல்டா பிரச்சனையை பற்றி அவங்க சொல்கிறாங்க, இது அறிவியல் கேள்வியாக இருக்கிறது. மீத்தேன் எரிவாயு வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப எனர்ஜி ரிச், கிராம் டு கிராம் அதிகமான சக்தி எது கொடுக்கும்னா மீத்தேன் தான் கொடுக்கும். CH4 ஒரு கார்பன், 4 ஹைட்ரஜன், 2 மீத்தேன் ஒன்றா சேர்த்தம் சொன்னால் 2 ஹைட்ரஜன் கரண்டு போயிடும். அது ரெண்டு சேர்க்கும்போது இந்த மீத்தேன் எப்படி பார்க்கணும்னா ஒரு நாகப்பழமும் ஞாபகம் வச்சுங்க, அது வந்து கருப்பாக இருக்கிறது கறி. அந்த நாகப்பழத்தில் 4 குண்டூசி 4 பக்கம் குத்துங்க, அந்த குண்டூசி தான் ஹைட்ரஜன். அப்போ ஒரு பழத்தில் 4 குண்டூசி குத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கார்பன் வித் 4 ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்ந்தால் அது மீத்தேன். இதுதான் நம்முடைய சாண எரிவாயு. இந்த ரெண்டு மீத்தேனை ஒன்றா சேர்க்கணும்னு சொன்னால் ரெண்டு குண்டூசியை ஒன்றா ஒட்ட வைக்கணும். அப்போ அந்த ரெண்டு குண்டூசி எடுத்துட்டு ஒரு குண்டூசி ஆக்கணும், அது அப்போ தான் ரெண்டு ஒட்டம். இப்படி வரும்பொழுது அது பேர் வந்து ஈத்தேன் அப்படிங்கிறோம். மூணாக சேர்க்கும்போது வந்து ப்ரொபேன் அப்படிங்கிறோம், அது வந்து சங்கிலி மாதிரி ஆகிப்போச்சு. 4 வந்ததுன்னா பியூட்டேன்கிறோம். 5 சேர்த்துட்டோம்னா அது பென்டேன்கிறோம். அப்புறம் ஹெக்ஸேன்கிறோம். அப்புறம் செப்டேன்கிறோம். அப்புறம் ஆக்டேன்கிறோம். ஆக்டேன் வரும்போது அது பெட்ரோல், அதுதான் நம்ம வந்து பெட்ரோல் சொல்கிறோம். இந்த எக்ஸேன் ஆக்டேன் கொஞ்சம் நோனேன் அது மாதிரியான ஒரு 9-10 என்ற நிலை வரும்பொழுது அது மிக்சராக இருக்கனால அது வந்து கெரசின் அப்படிங்கிறோம், டீசல்ங்கிறோம். ஒருவேளை வந்து நீளமாகி போய் 15-16 வந்துருச்சுன்னா என்ன, தேங்காய் எண்ணெய். 18 வந்துருச்சுன்னா கடலை எண்ணெய். 22 வந்துருச்சுன்னு சொன்னால் வேற ஒரு எண்ணெய், விளக்கெண்ணெய். அது மாதிரி ரொம்ப நீளம் அதிகமாக மீத்தேனுடைய ஜாயிண்ட் பண்ணோம். மீத்தேன் வந்து ஒரு பூன்னு எடுத்துக்கோம், அந்த பூவை சரம் தொட்டு 22 பூ, 25 பூ, 26 பூ, எப்பவுமே டபுளாக தான் இருக்கும். இந்த டபுள் நிலைக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது மேலும் மேலும் கெட்டியாகிட்டே போகும். விளக்கெண்ணெய்க்கு வந்துடுச்சுன்னா கெட்டி நிலை வந்துடும், ஊத்துறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும், எரிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். இன்னும் நீளமாக போனால் அது கொழுப்பாயிடும், பட்டர் ஃபேட்டு. இன்னும் லாங்காக போச்சுன்னு சொன்னால் ரெண்டு லாங் த்ரெட்டு, அது ரெண்டுத்தையும் வந்து ஒரு 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 சல்ஃபரால் ஜாயின் பண்ணோம்னா அது வேக்ஸ்னு சொல்கிறோம். மீத்தேனும் மெழுகு, மெழுகு ஒரு முனை, வாயு ஒரு முனை. இந்த வாயு தான் திரவமாகி அப்படி போகுது. அப்போ எல்பிஜின்னு சொல்கிறோம் இல்லையா, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். இந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் கூட ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான். இந்த பெட்ரோலியத்துலேருந்து கிடைச்ச இந்த ஆவி நிலையில் இருக்கக்கூடிய மீத்தேன், பியூட்டேன், பென்டேன், ஆக்சிஜன், இந்த ஆக்டேனுடைய கலவை தான். அன்பியூரிஃபைடு ஃபார்மில் இருக்கக்கூடிய கேஸ் ஃபார்மில் நம்ம கொடுத்துட்றாங்க. ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா அது வந்து அந்த ப்ரெஷரில் லிக்விட் ஆகிடும். அப்போ அந்த சிலிண்டர் ஆட்டினா சல சலன்னு சத்தம் கேட்கும். நீங்கள் காசு எடுக்க எடுக்க உள்ள ப்ரெஷர் குறைய குறைய லிக்விட் மறுபடியும் ஆவி ஆகிட்டே இருக்கும். இந்த மீத்தேன், இந்த பியூர் ஃபார்மில் இருக்கக்கூடியது ஸ்வீட் மீத்தேன் பேர், அதில் சல்ஃபரே இல்லாமல் இருக்கும். ஆழ்க்கு பூமி கீழே வந்து கறி இருக்குது, நிலக்கறி. அந்த கறி வந்து ஸ்பாஞ்சுமாக இருக்கும், அதுக்குள்ளே மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும். இது எப்படி கறிக்குள்ளே ஹோல்ஸ் இருக்கும்னா, கறிங்கிறது முதல்ல என்னன்னு பாருங்கள். கறிங்கிறது ஒரு காலத்து உயிர் வாழ்ந்த மரம். ஆதி காலத்தில் ஜுராசிக் பீரியடில் 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி முழுக்க அடர்ந்த வனமாக இருந்தது. ஒரு இடம் மிச்சம் இது இல்லாமல் அவ்வளோ மரங்கள் இருந்தது. மனுஷன் கிடையாது அப்போ, எல்லாமே டைனோசார்ஸு, பூச்சிகள், பறவைகள் கூட அப்போ இருந்ததான்னு நமக்கு தெரியல. 1-2 பறவைகள் அப்போ இருந்திருக்கலாம். ஆனால் பாலூட்டிங்கிறது வந்து 1-2 மட்டும்தான் இருந்தது. அந்த மரங்கள் எல்லாம் ஒரு பூகம்பத்தினால பூமிக்குள்ளே போயிட்டு மேலே மறுபடியும் மண் மூடிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் கீழே போனோம்னாக்கா இந்த நிலக்கரியை நம்ம பார்க்கலாம். அப்போ மரம்ன்றது வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒரு பொருள்னு தானே உள்ள சாப்பிட்டா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே மைன்யூட்டாக இருக்கும். ஏன்னா தேர் செல், செல்லுக்குள்ளே இருக்குது செல்லு. அந்த கேப்புக்குள்ள இந்த கார்பனே மீத்தேனே மாறி இருக்கு. அப்ப நிலக்கரிக்குள்ளேயே மீத்தேன், அதனுடைய பொருளே மீத்தேன் நிலையில இருக்குது. ஹார்ட் அண்ட் ஃபார்ம்ல பியூர் கார்பனாகவும் இருக்குது. இந்த மீத்தேனை எப்படி எடுக்கிறது, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா லிக்விடா இருக்கு, அதுல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஏன் லிக்விட்ல, 700 மீட்டர் கீழே இருக்கிறதுனால 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் கீழே தோலை போடணும். 1 கிலோமீட்டர் தோலைன்னா எவ்வளவு கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல ட்ரில் போடும்போது 200 அடி, 300 அடி, 500 அடி போனாலே இது அடி கணக்கு, நான் சொல்றது மீட்டர் கணக்கு.
ஒரு கிலோமீட்டர் நீங்க ஆழம் பண்ணும். அங்க போன பிறகு அந்த உள்ள இருக்கக்கூடிய வாயு நிலையில இருந்ததுன்னா புஷ்னு வெளியே வந்துடும். அப்படி சில இடத்துல இருக்குது, அது பேர் ஷேல் கேஸ்ன்றாங்க. ஷேல் அப்படின்னு சொல்லக்கூடிய படிவுப்பாறைகள் கீழே அது இருக்கும். ஆனால் காவிரி படுகையில் நம்ம பார்க்கறது ஷேல் கிடையாது, கோல் பேஸ்டு மீத்தேன், அது வந்து சிபிஎம் அப்படிங்கிறாங்க. இந்த கோல் பேஸ்டு மீத்தேனை வந்து எடுக்கணும்னா உள்ள ப்ரெஷரை குறைக்கணும். அப்போ நிறைய இடத்துல தொலை போட்டு உள்ள இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் இருக்குது அங்கே அண்டர் வாட்டர், அந்த பம்ப் பண்ண எடுத்த உடனே உள்ளக்குள்ள ஒரு ஒரு ப்ரெஷர் குறையுது இல்லையா. அப்போ கறிக்குள்ளே ஒழுங்கியிருக்கிறதெல்லாம் ப்ரெஷர் குறைஞ்ச உடனே ஆவியாகி தொலையில் வெளியே வரும். அதை இன்னொரு தொலை வழியாக எடுக்கணும். இது தாங்க மெத்தடாது. இந்த உண்மையை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணியை வெளியே எடுக்கும்போது கீழே இருக்கிற தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி நமக்கு தெரியாது, எத்தனை லிட்டர் எடுக்க போகிறோன்னு தெரியாது. அது பல ட்ரில்லியன் டன்ஸ் ஆஃப் வாட்டர் வெளியே வரும். அது பாசனத்துக்கு பயன்படுத்த முடியுமான்னு தெரியாது. ஒருவேளை பாசனத்தை பயன்படுத்தாமல் சால்ட் மிக்க இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த நிலமே பயன் இல்லாமல் போயிடும். 45 சதுர கிலோமீட்டர் ஏரியாவுக்கு வந்து பூமியை முழுக்க நமக்கு பயிர் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற மக்களுக்கும் அது வாழ்வாதாரம் வந்து விவசாயம். இனிமேல் விவசாயம் இல்லாத ஒரு பூமி ஆகி மறுபடியும் அது லேண்ட் ஆகி பில்டிங்லாம் கட்டி வாழறது தான் தகுதியாக இருக்கும். எனக்கு என்ன கேள்வினா, இந்த கேஸ் எத்தனை நாளைக்கு வரும்? அவங்க போட்டிருக்க எஸ்டிமேட்டு, இதை வந்து ஜெம் கம்பெனிங்கிறவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நேச்சுரல் கேஸ் கம்பெனி அவங்க லீஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை செய்கிறவங்க ப்ரைவேட் காரங்க. ப்ரைவேட் காரன் என்ன சொல்லுவான், அவனுக்கு லாபமாக இருக்குது தான் சொல்லுவான். இந்த எப்படியாவது நம்ம இதை வந்து பிடிச்சி நம்ம தொழிலை வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு ஓட்டிகிட்டு இருந்தோம்னா நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு தான் பார்ப்பான். அதனால் அவன் வந்து சாதகமாக தான் பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அரசியல் ரீதியாக தான் பார்ப்பதுனாலும் மக்கள் இதில் வந்து யாருக்குமே கவலைப்படுறதில்லை. இந்த கேஸினுடைய அமௌண்ட்டு நான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை மீத்தேன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது சீனாவில் தான் அதிகமாக இருக்குது. சீனாவில் இருக்கக்கூடிய கோல் இருக்கக்கூடியது வந்து 30 பில்லியன் கியூபிக் மீட்டர் பிசிஎம்னு சொல்கிறாங்க. பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவில் அமைச்சிருக்கான். 30 ட்ரில்லியனில் நம்மகிட்ட இருக்குது 0.85 பில்லியன் தான். அவன் 30 ட்ரில்லியனில் வச்சுருக்கிறான், நாம் மில்லியனில் கூட கிடையாது. 0.85 பில்லியன் கியூபிக் மீட்டரில் தான் இருக்குது. இது வந்து எத்தனை வருஷம் வரும்னா கம்ப்ளீட்டாக எடுக்க முடியுமா? கடைசியில் ஒரு ப்ரெஷர் போயிடுச்சு மாதிரி இனிமேல் வந்து கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லா கேஸும் எடுத்துட முடியுமா உங்களால்? கடைசியில் கொஞ்சம் நிற்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அது வெளியே இருக்கிற அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கும். அதையும் நம்ம சுரண்ட முடியாது. இப்போ வாய் வச்சு தான் அது வந்து உரியணும். அப்போ அதனால 15 வருஷம் தான் அது கொடுக்கும். 15 வருஷம் கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்துக்காக 1000 வருஷங்கள் நெல் விளையக்கூடிய பூமியை நம்ம என்ன பண்ணுறது? நெல் விளையுதோ விளையோ, இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு வந்து விவசாய பூமியாக மாறலாம், மழை பெய்யலாம், கிடைக்கலாம். இப்போ அந்த புதுக்கோட்டை மாநிலத்தில் அந்தளவுக்கு விவசாயம் இல்லை அப்படி சார் தான் சொல்லணும், புதுக்கோட்டைக்காரர். இருந்தாலும் காவிரி டெல்டா பகுதியை எப்பவுமே வளமான ஒரு பூமி, விவசாய பூமி. அது வந்து தங்க முட்டை இடுற வாத்து. தினம் ஒன்று தான் கொடுக்குதுங்கிறதுனால வயிற்றுக்கு கீழ்ச்சி எல்லாத்தையும் எடுத்துன்னு சொன்னால் அந்த மாதிரி முட்டாள்தனம் தான் இது. இதுனா வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லைங்க. மனித வளம் நம்மகிட்டே சக்தி இருக்குது, மீத்தன்கிட்டையும் சக்தி இருக்குது. இப்போ ஒரு கருவியை இயக்கணும்னு சொன்னாக்கா மனிதனாலே இயக்கணும்னு சொன்னால் மனிதனுக்கு வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். இன்றைக்கி எல்லாமே கருவியாக்கி மின்சாரமாக்கணும்னு சொன்னால் நாளுக்கு நாள் ஆளுடைய பலம் வேலை இல்லாமல் தான் போயிட்டு இருக்கும். இப்போ மனித வளத்தை நம்ம வந்து மனித வளம் மிக்கது இந்திய நாடு. இந்திய நாட்டில் மனிதனைத்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தவர கருவிகளை கரை கொஞ்சமாக தான் பண்ணணும். இன்றைக்கி பாருங்கள், பிஎஸ்என்எல்ல முன்னெல்லாம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எவ்வளோ பேர் மனுஷன் வந்து சுற்றி போயிட்டு இருந்தாங்க இல்லையா. வேலைன்னு சொன்னாவே நம்ம வந்து எப்பவுமே டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலைன்னு சொல்லுவாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டரை 1000கணக்கான பேர் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்காக போயிடுச்சு. பிஎஸ்என்எல்ல பாதி பேர் போயிட்டாங்க. பேங்க்லேயும் அதே மாதிரி குறைஞ்சி போயிட்டாங்க. ஹார்பரில் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணும்பொழுது லேபர்ஸ் டாக் லேபர் போர்டு அப்படின்னு வந்து டாக் லேபர் போர்டு 1000கணக்கான பேர் செங்கொடி வச்சுக்கிட்டு அங்கே இருப்பாங்க. அவங்க தான் மூட்டையை ஒவ்வொரு ஆளாக தூக்குவான். ஒவ்வொரு மூட்டையும் ஒரு ஆள் தூக்கணும். அப்போ ஒரு கப்பல்லேருந்து மூட்டையை இறக்கி ஏற்றி லாரியில் ஏதோன்னு சொன்னால் 1000 பேருக்கு சம்பளம் கிடைச்சிது, உழைச்சாங்க. இன்னைக்கு கிரேன் வேலைச்சு டேங்க் டேங்காக தூக்குறான், மூட்டை தனித்தனி எடுக்கிறது இல்லை. அந்த டேங்கர்னு ஒன்று அப்படியே தூக்கி லாரியில் வச்சு ஃபிட் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான்.
இப்போ ஆயிரக்கணக்காக இருப்பது வேலையெல்லாம் போயிட்டாங்க. மனித வளமும் இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம எனர்ஜியை வந்து இந்த மாதிரி எனர்ஜி இருந்தாலும் அது வேண்டாம், மனுஷனே உடைக்கட்டும், மாவை கையாலே ஆட்டணும், எதுக்கு எலக்ட்ரிசிட்டியில் வரணும், மிக்சியை கையில் பண்ணணும், அம்மிலே போட்டு அரைப்போம், துணியை கையாலே துவைப்போம் அப்படிங்கிறது போயிட்டு எல்லாருமே கருவிகள் போகும்போது அது வீட்டளவுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் நாட்டளவில் வந்து உற்பத்தி திறன் பார்க்கும்போது மனித வளங்கள் வந்து வேஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம நாட்டுக்கு அது உகந்ததில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அது இருக்கட்டும் வளம், என்னைக்காவது ஒரு நாள் அது தேவைப்படணும் எடுத்துக்குவோம், இப்போதுக்கு அதுக்கு அவசியம் இல்லை. ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜுவலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு இங்கிலீஷ்காரன் ஆரம்பித்தான். அவன் ஏன் சர்வே பண்ணான், இந்த உலக இந்த பூமியில் இந்தியாவில் எங்கெல்லாம் எந்தெந்த உயிரினம் இருக்குதுன்னு பார்த்தான், எல்லாத்தையும் பட்டியல் போட்டான், வெட்டுக்கிளியிலேருந்து யானை வரைக்கும் அவங்ககிட்ட பட்டியல் இருக்கு, எந்தெந்த இடத்துல எது வளருது எதுலாம். பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவன் ஆரம்பித்தான், எந்தெந்த மூலிகை எங்கெங்கிறது எல்லாத்தையும் பேர் வச்சுட்டான். நாங்கள் வச்சுருக்கோம் அந்த கேம்பிள் வால்யூம்னு சொல்லு, சவுத் இந்தியன் ஃப்ளோரா அப்படின்னு. இப்போ அந்த கேம்பிள் வால்யூமில் பார்க்கும்போது பல 10,000-20,000 தாவரங்களுடைய பேர்களை அவன் கண்டுபிடிச்சி ஊர் ஊராக சுற்றி அடையாளம் போட்டு இடத்த லொக்கேட் பண்ணி வச்சுருக்கிறான். இவங்க தான் என்னமோ சொல்கிறாங்க, நான் மூலிகை ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், அதில் எண்ணெய் இருக்குது, அதில் அது மாதிரி ராமர் பிள்ளை எண்ணெய் எல்லாம் அது இவன் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல, அந்த பேரெல்லாம் ஏற்கனவே அந்த பிளான்ட் இருக்குது, இவன் தான் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாருமே லிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க, நாங்கள் அந்த புக்கை வச்சு தான் நாங்கள் பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அவன் ஜியலாஜிக்கல் சர்வே இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் கறி இருக்குது, எங்கெல்லாம் என்னென்ன பாக்ஸ் ஹீட் இருக்குது, எங்கே வந்து காப்பு பிப்ரைட் இருக்குது, எங்கே வந்து ஜிங்க் இருக்குது, இதெல்லாம் அவன் இப்போ லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறான். அந்த லிஸ்ட்டை வச்சு தான் நாம் போட்டுக்கிட்டுருக்குறோம், நமக்கு சொந்த அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. அவன் என்ன சொன்னாங்கிறத வச்சுக்கிட்டே நம்ம பண்ண முடியுமா? ஒருவேளை நீ தொலை போட்டாங்க இல்லைன்னா, நீ கண்டுபிடிச்சியா, உன் சொந்த அறிவை வச்சு நீ அதை வந்து கண்டுபிடிச்சியா? என்னைக்கோ வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்த கருவியில் வைத்துக்கொண்டு காவேரி பேசனில் இருந்தவங்க ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்கான், அதை நம்பிக்கிட்டு நம்ம தொலை போட முடியுமா? இப்போ ஓஎன்ஜிசி அதை ட்ரெஸ் பண்ணி பார்த்து ஒரு ட்ரூ ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நீங்கள் இருக்கீங்களா? பாரத யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், குரு எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் இருக்கு. எங்களுடைய குரு எல்லாம் வந்து கண்ணில் வெள்ளக்க போட்டுட்டு ஸ்டூடெண்ட்டை ஏமாத்துறதுலாம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா அவங்க வந்து டெய்லி வருவாங்க, நாம தான் ரிசர்ச் பண்ணுறோம், ரிசல்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும், நம்ம நம்பர் தானே கொடுக்குறோம், 80-70 அவங்க வந்து மறுபடியும் என்ன தடவை செய்யினாக்கா நாமளும் நம்ம 75 அப்படின்னு சொல்லி போட்டு ஆவரேஜ் போட்டுருவோம். ஆனால் அது மாதிரி நடக்குமா இல்லையாங்கிற அறிவு அவங்களுக்கு உண்டு. உண்மையாக கண்டுபிடிக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. அது கூட எங்கே இப்போ இஸ்ரோ போன்ற இடத்துலலாம் வந்து ஏன் கம்மியாக இருக்குதுன்னு காரணம், அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமாயிடும், தப்பு பண்ணால் ராக்கெட் வெடிச்சிடும், அவங்க கட்டாயம் நல்லா தான் செய்தாகணும், அப்போ கண் அவங்க ஒவ்வொருத்தருமே துல்லியமாக தான் கொடுக்கணும். இது வந்து இந்த கிரையோஜெனிக் என்ஜினில் வந்து இந்த வால் வந்து -273 டாலரேட் பண்ணோம் அப்படின்னு பொய்யா இவங்க கொடுக்க முடியாது, ஏன்னா அவன் வச்சு பார்த்துருவான், அந்த வால்வு போட்டு பார்த்தோன்னா அது வந்து பொறி பொறியாக உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் இந்த வால்வு சரியில்லை, இந்த ரிசல்ட் தப்புன்னு கண்டுபிடிச்சிடும். அதனால் அங்கே வந்து இமிடியேட்டாக அந்த அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் வராத சயின்ஸு அந்த பொய்யெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா நிறைய ஃப்ராடு தான் இருக்கு. எனக்கு வந்து முதல்ல இந்த நரிமணம் போன்ற இடத்துல நரிமணத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நடுவாசல்கிட்ட அதே மாதிரி இருக்கா, அந்த அளவுக்கு எந்திரிச்சது ஆகிருக்குதா அப்படின்னு நமக்கு சட்டபூர்வமான அறிவுபூர்வமான ஆராய்ச்சி நமக்கு கொடுக்காத வரைக்கும் நம்ம அதை ஒத்துக்க முடியாது. அந்த ரிசல்ட் அவங்ககிட்ட இல்லை.